பேசு. அன்பார்ந்த சேவம்பட்டி ஊர் பொதுமக்களுக்கு சேவம்பட்டி இளைஞர்கள் சார்பாக தெரியப்படுத்திக் கொள்வது என்னவென்றால், கொரோனா 19 வைரஸ் ஆனது இந்தியாவில் தமிழகத்தில் அது வேகமாக மின்னல் வேகத்தில் பரவிக்கொண்டிருப்பதால் நமது பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் யாரினும் வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அத்தியாவசிய தேவைகளுக்காக மக்கள் யாரிடம் வீட்டை விட்டு வெளியேறும் பட்சத்தின் மாஸ்க் அல்லது கர்சிப் அணிந்து வெளியே வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். பொதுமக்கள் யாரிடம் வீட்டை விட்டு வெளியே வந்தால் வீட்டுக்குள் செல்லும் பொழுது சோப் அல்லது சானிடைசர் டெட்டால் வைத்து உடல் உறுப்புகளை சுத்தம் செய்து வீட்டுக்குள் செல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். உங்களின் பாதுகாப்பு, உங்கள் குடும்பத்தின் பாதுகாப்பு, உங்கள் ஊரின் பாதுகாப்பு என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நமது பொதுமக்களுக்கு ஏதேனும் உடலில் பிரச்சனைகள், இருமல், சளி, தொண்டைவெளி, காய்ச்சல் மற்றும் உடலில் ஏதேனும் பிரச்சனைகள் இருப்பின் நம்மதோர் ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுகும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுக முடியவில்லை என்றால் நம்மதோர் இளைஞர்களை அணுகும்படி கேட்டுக்கொள்கிறோம். நம்மதோர் இளைஞர்கள் உங்களுக்கு சேவை செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அழைத்த குரலுக்காக ஓடோடி வருவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். மீண்டும் ஒருமுறை தெரியப்படுத்தி, நம்மதூரில் கொரோனா 19 வைரஸ் பரவுதலை தடுக்கும் விதமாக நாளை காலை 7 மணியளவில் சேவம்பட்டி இளைஞர்கள் சார்பாக சேவம்பட்டி அனைத்து தெருக்கள் மற்றும் வீடுகளிலும் கிருமி நாசினி தெளிக்கப்படும் என்பதை தெரியப்படுத்திக்கொள்கிறோம். மற்றும் வீடு தவறாமல் மாஸ்க் வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். கொரோனா 19 வைரஸை முற்றிலும் தடுக்கும் விதமாக நமது சேவம்பட்டி இளைஞர்கள் அயராது பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் விழிப்புணர்வு பேரணி இன்று மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. நாளை காலை அவர்களின் பேரணி விழிப்புணர்வு பேரணி நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறோம். அங்கு வீட்டுக்கு வீடு கிருமி நாசினி தெளிக்கப்படும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். மற்றும் வீட்டுக்கு அனைவருக்கும் மாஸ்க் வழங்கப்படும் என்பதை சேவம்பட்டி இளைஞர் சார்பாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம்.